அத்தியாயம் 55. அர்ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால். அளவற்ற அருளாளன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், மனிதனை படைத்தான், விளக்கும் திறனை அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குகின்றன. மரங்களும் செடி கொடிகளும் அவனுக்கு பணிகின்றன. அவன் வானத்தை உயர்த்தினான். நிறுப்பதில் நீங்கள் வரம்பு மீறாதிருக்கவும், நியாயமாக எடையை நிலைநாட்டவும், எடையில் குறைத்து விடாதிருக்கவும் தராசை நிறுவினான். பூமியை மனிதர்களுக்காக அமைத்தான். அதில் கனிகளும் பாளைகளுடைய பேரிச்சை மரங்களும் தோல் மூடிய தானியமும் மனம் வீசும் மலர்களும் உள்ளன. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? மண் பாண்டம் போல் சுட்ட களிமண்ணால் மனிதனை படைத்தான். தீப்பிழம்பிலிருந்து ஜின்னை படைத்தான். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அவன் இரண்டு கிழக்கு திசைகளுக்கும் இறைவன், இரண்டு மேற்கு திசைகளுக்கும் இறைவன். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? இரண்டு கடல்கள் சந்திக்குமாறு அவன் ஏற்படுத்தியுள்ளான். இரண்டுக்கும் இடையே ஒரு திரை உள்ளது, ஒன்றை ஒன்று கடக்காது. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அவ்விரண்டிலிருந்தும் முத்தும் பவளமும் வெளிப்படுகின்றன. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? கடலில் மலைகளைப் போல் ஓங்கி உயர்ந்து ஓடும் கப்பல்கள் அவனுக்கே உரியன. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? இதில் உள்ள அனைவரும் அழிபவர்கள். மகத்துவமும் கண்ணியமும் மிக்க உமது இறைவனின் முகமே மிஞ்சும். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? வானங்களிலும் பூமியிலும் இருப்போர் அவனிடம் யாசிக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் அவன் அலுவலில் இருக்கின்றான். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? மதிப்புமிக்க மனித ஜின் ஆகிய இரு இனத்தவர்களே, உங்களுக்காக நேரம் ஒதுக்குவோம். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? மனித ஜின் கூட்டமே, வானங்கள் மற்றும் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள். ஆற்றல் மூலம் தவிர நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? யுக முடிவு நாளில் உங்களுக்கு நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும். அப்போது உதவி பெற மாட்டீர்கள். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? வானம் பிளக்கும் போது எண்ணெயைப் போல் சிவந்ததாக ஆகும். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அந்நாளில் எந்த மனிதனிடமும் ஜின்னிடமும் அவரது குற்றம் குறித்து விசாரிக்க தேவையிருக்காது. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? குற்றவாளிகள் அவர்களின் அடையாளத்தால் அறியப்படுவார்கள். முன்னெற்றிகளும் பாதங்களும் பிடிக்கப்படும். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? குற்றவாளிகள் பொய்யென கருதி கொண்டிருந்த நரகம் இதுவே. அதற்கும் கொதி நீருக்கும் இடையே அவர்கள் உழல்வார்கள். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? தமது இறைவன் முன் நிற்பதை அஞ்சியவருக்கு இரண்டு சொர்க்கச் சோலைகள் உள்ளன. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அவை அடர்த்தியான கிளைகளை கொண்டவை. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அவ்விரண்டிலும் இரண்டு ஊற்றுகள் பீரிட்டு ஓடும். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? ஒவ்வொரு கனியிலும் இரண்டு வகைகள் அவ்விரண்டிலும் உள்ளன. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அவர்கள் விரிப்புகளில் சாய்ந்திருப்பார்கள். அதன் உட்புறம் இஸ்தபரக் எனும் பட்டு வகையை சேர்ந்தது. அவ்விரு சொர்க்கச் சோலைகளில் கனிகள் தாழ்ந்திருக்கும். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அவற்றில் பார்வைகளை தாழ்த்திய கண்ணியர் இருப்பார்கள். இவர்களுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் ஜின்னும் தீண்டியதில்லை. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அவர்கள் வெண்முத்தையும் பவளத்தையும் போல் இருப்பார்கள். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? நன்மைக்கு நன்மை தவிர வேறு கூலி உண்டா? உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அவ்விரண்டும் அல்லாத வேறு இரு சோலைகளும் உள்ளன. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அவை கரும் பச்சை நிறமுடையவை.
உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அவ்விரண்டிற்கும் பொங்கி வழியும் இரண்டு ஊற்றுகள் உள்ளன. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அவ்விரண்டிலும் கனியும் பேரிச்சையும் மாதுளையும் உள்ளன. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? அங்கேயும் சிறந்த அழகிகள் இருப்பார்கள். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்ட ஹூர் எனும் கன்னியர் ஆவர். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? இவர்களுக்கு முன் அவர்களை எந்த மனிதனும் ஜின்னும் தீண்டியதில்லை. உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? பச்சை நிறத்து இரத்தின கம்பளத்தின் மீதும் அழகிய சாய்மானத்தின் மீதும் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? கண்ணியமும் மகத்துவமும் மிக்க உமது இறைவனின் பெயர் பாக்கியமிக்கது.